புக்கில் படிச்சிருப்பீங்க கார்கில் போர் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க போர் நடந்தது பின்னாடி திரியுற டைகர் மலையோட பள்ளத்தாக்கலங்க போர் விமானங்கள்லாம் இங்கே பார்வைக்காக வச்சிருக்காங்க மூணுமே மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது அன்னைக்கு ஆரம்பிச்சு போருங்க இப்படியே வந்து அறிவிச்சாங்க போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா காஷ்மீர் போராளிகள் தாங்க இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க வச்சிருக்கிறது எல்லாமே ஒரிஜினலுங்க இப்போ எடுத்து துண்ட போட்டாலும் சுட்டாலும் சுடும் இந்தியா சார்பாக வீர மரணம் அடைஞ்ச ஐநூற்றி இருபத்தி ஏழு பேரோட சமக்கோட வெயிட் என்னன்னு தெரியுமாங்க பதினஞ்சு கிலோங்களா கம்பீரமா இருக்குங்களா விமானம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக் டுவெண்ட்டி ரக போர் விமானாங்க நான் சொன்ன அருங்காட்சியகம் வந்து இதுதாங்க ஹலோ வைஸ் எல்லாரும் வந்து புக்கில் படிச்சிருப்பீங்க கார்கில் போர் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த கார்கில் போர் நடந்த இடத்துல தான் வந்து இருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு நடந்த இடம் தான் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்குது போகலாம் வாங்க நம்ம கார்கில் வார்னு சொன்னாலும் இதுக்கு வந்து இந்தியன் ஆர்மியை வந்து அஃபீஸியலாக வச்ச பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா விஜய் திவ்வாஸுங்க பின்னாடி ஒரு மலை தெரியுதுங்களா அந்த மலைக்கு பின்னாடி தாங்க வந்து பாகிஸ்தான் இருக்குது அந்த மலையில் தான் வந்து போர் நடந்தது அந்த மலையோட பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா டைகர் மலை சரிங்களா நம்ம கேட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க போர் நடந்த இடம் போர் நடந்தது பின்னாடி தெரிகிற டைகர் மலையோட பள்ளத்தாக்கலங்க இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த போரில் இருந்த வீரர்களோட வீரர்களோட உடலை வந்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த போருக்கு பயன்படுத்தின பீரங்கிகள் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா போர் விமானங்கள்லாம் இங்கே பார்வைக்காக வச்சுருக்காங்க மூணு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அன்னைக்கு ஆரம்பித்த போருங்க எண்பத்தஞ்சு நாள் கண்டினியூஸாக நடந்து இருபத்தி ஆறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அன்னைக்கு தான் வந்து இந்திய இராணுவம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெற்றியை வந்து அறிவித்தாங்க அங்கே இருக்க சிலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போகிறப்ப நம்ம இந்திய இராணுவத்தை தலைமை தாங்கின கேஆர் நாராயணன் அப்புறம் வந்து தேவ் பிரகாஷ் மாலிக் அப்படின்ற ரெண்டு பேர்த்தோட சிலைங்க அங்கே இருக்கு பாருங்க அந்த சிலை இந்த போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா காஷ்மீர் போராளிகள் தாங்க அவங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டர் பிரித்தப்போ வந்து அவங்க பாகிஸ்தான் பக்கம் போயிட்டாங்க இருந்தாலும் வந்து காஷ்மீரே வந்து பாகிஸ்தான் பக்கம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இப்போ இந்த போரை வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் வந்து இந்த போரில் அதிர்ஷ்டவசமாக வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க இந்த போருக்கு பயன்படுத்தால் ரொம்ப முக்கியமான மூணு பீரங்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் வரிசையை வச்சுருக்காங்க இந்த மூணு பீரங்கி வந்தாங்க வச்சுருக்கிறது எல்லாமே ஒரிஜினலுங்க இப்போ எடுத்து குண்டை போட்டாலும் சுட்டாலும் சுடும் சரிங்களா இது போக வந்து துப்பாக்கிகள் அதுக்கு பயன்படுத்தின அணுகுண்டுகள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருங்காட்சியகமாக வச்சுருக்காங்க பட் வந்து இப்போ கோவிட் டைம்ன்றனால நம்மளை அங்கே உள்ளே வந்து அளவு பண்ணல இந்த போரில் இந்தியா சார்பாக வீரமரணம் அடைஞ்ச ஐநூற்றி இருபத்தி ஏழு பேரோட சமாதி வந்து அந்த இடத்துல தாங்க வச்சுருக்காங்க அதுவும் வந்து இப்போ கோவிட் டைம்ன்றனால பக்கத்தில் போய் பார்க்க நம்மளை அளவு பண்ணல நம்ம இந்திய இராணுவத்தோட கணக்குப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூறுலேருந்து நாலாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து இந்த போரில் வந்து இறந்துருக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இது சம்மந்தமாக வந்து பாகிஸ்தானோ இல்லை பாகிஸ்தானோட இராணுவமோ வந்து எந்த ஒரு அறிக்கையும் வந்து வெளியிடலைங்களாமா அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் வந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் இறந்ததாகவும் காயமானவங்க வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பேர் வந்து காயமானதாகவும் அப்புறம் ஒரு போர் கைதி வந்து இறந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க இது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு போர் விமானமும் ஒரு ஒரு வானூர்தியும் வந்து இதில் வந்து முழுமையாக வந்து பாகிஸ்தானால வந்து இந்தியாவோடது தகர்த்தப்பட்டுச்சாங்களாமா இறந்தவங்க எல்லோரும் பாருங்கள் ஏதோ தெரியுதுங்களா அந்த இடத்துல தாங்க வச்சிருக்காங்க இந்த போறப்போ வந்து பாகிஸ்தானோட தளபதிகளாக இருந்தவங்க யார் யாருன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரபிக் தரர் பர்வேஸ் முஷ்ரப் அப்படின்ற ரெண்டு பேர் தாங்க வந்து தளபதிகளாக இருந்திருக்காங்க அந்த அந்த ஃப்ளாகோடய வெயிட் என்னன்னு தெரியுமாங்க பதினஞ்சு கிலோங்களாம் இந்த நினைவிடத்தோட மிக முக்கியமான ஸ்பெஷலில் அதுவும் ஒன்று அந்த ஃப்ளாகோட மொத்த வெயிட் வந்து பதினஞ்சு கிலோ இருக்குங்களாம்மா நம்ம தூரமாக இருக்கனால அந்த ஃப்ளாக் சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது அது ரொம்ப பெருசாக இருக்குது நாங்கள் நேரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு தெரியல அது கிட்டத்தட்ட ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க ஃப்ளாகோட வியூவு உங்களுக்காக தெரியுதுங்களா இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பனி சீசனில் வந்து ரொம்ப பனியாக இருக்குமாங்க அதாவது வந்து பாகிஸ்தான் வந்து எப்படி உள்ளே வந்ததுக்கான முக்கிய காரணம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பனியாக இருக்க டைமில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே அங்கங்கே வந்து கேம்ப் போட்டிருப்பாங்க அதாவது பனி இல்லாத டைமில் வந்து அங்கங்கே வந்து ஆர்மி கேம்ப் இருக்கும் எப்போவுமே வந்து ரோந்துலேயே இருப்பாங்க பட் வந்து பனி சீசனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மைனஸில் போயிடும் இங்கேலாம் வந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேம்ப் அங்கங்கே அப்படியே விட்டுட்டு இவங்க வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருவாங்க அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிற டைமில் இந்திய ராணுவம் வந்து இந்த கேம்புங்கள்லாம் விட்டுட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்களாம்மா ஆனால் வந்து பாகிஸ்தான் இதை இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதாவது வந்து அந்த காஷ்மீர் போராளிகள் வந்து இந்த டைமை பயன்படுத்தி அந்த கடும் குளிர் பணியிலையும் வந்து இந்த மலையை தாண்டி இங்கே இருக்க கேம்புங்களை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்களாம் இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து மெய்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்களாம்மா அந்த மெய்ப்பாளர்கள் இந்திய மெய்ப்பாளர்கள் மூலமாக வந்து எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் வந்து இந்த போரே வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்களா அந்த ஃப்ளாக் இப்போ பாருங்கள் கம்பீரமாக இருக்குங்களா பதினஞ்சு கிலோ வெயிட்டு காற்றுல எப்படி பறக்குது பாருங்கள் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு தயவு செஞ்சு ஒரு சல்யூட் பண்ணுங்கள் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது ரெண்டு நாட்டுக்கு வந்து அணு ஆயுதங்கள் கொண்ட ரெண்டு நாடு வந்து நேரடியாக மோதிக்கிட்டது வந்து இந்த கார்கில் தாங்க அதுவும் வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் தாங்க ஸோ வந்து அதனால தான் வந்து இந்த வார் வந்து ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் ஆனதுக்கான காரணம் அதான் வந்து எல்லாத்துக்கும் தெரியறதுக்கான காரணம் வந்து இதுதாங்க பாருங்க நம்ம கேப்டனோட இவர் பேர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஆர் நாராயணன் பக்கத்தில் இருக்காருங்களா சில அவர் இருக்க விமானம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக் டுவெண்ட்டி ஒன் ரக போகிற விமானம்ங்க இன்னொரு முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டுங்க இந்த டைகர் மலைன்னு சொன்னிங்களா பின்னாடி இருந்தது அப்படின்னா தெரியுது பாருங்கள் அந்த மலையோட மொத்த ஹைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் அடி உயரங்க அந்த மலையோட உயரத்துலேருந்து தான் நடந்தது நான் சொன்ன அருங்காட்சியகம் வந்து இதுதாங்க பட் வந்து இப்போ அலோ பண்ணல க்ளோஸில் இருக்குது